السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. من يتركني إلا من الله، الله جل شأنه تعالى من الذي أرسله الله உடைய பேரவளால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நபிமார்களுடைய வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில துவக்கமாக நபிமார்களுடைய வரலாற்றை சொல்வதற்கு முன்னால் நபிமார்களுக்கான இலக்கணங்களை அறிந்துவிட்டு நேற்று முதல் நபிமார்களுடைய வரலாற்றில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு அவர்கள் படைக்கப்பட்ட சில முக்கியமான நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானவர்களிடத்தில் அது பற்றி அந்த செய்தியை அறிவிக்கிறான். நான் ஒரு கலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொன்ன உடனே வானவர்கள் வந்து அத அப்செக்ஷன் சொல்லக்கூடாது. வானவர்கள்ட்ட அவங்க அதை கேட்கிறாங்க, ஒரு விளக்கம் கேட்கிறாங்க. யாருலா, நாங்கதான் உன்னை வந்து புகழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இறைவன் ஒரு படைப்பு படைக்கிறான்னு சொன்னா தன்னை புகழ்வதற்கு வணங்குவதற்கு தான் படைக்கிறான் அவங்க நினைத்துக் கொண்டு நாங்கதான் உன்னை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், போற்றிக் கொண்டிருக்கிறோம். அப்ப நீ படைக்க போற படைப்பு வந்து ரத்தம் கிண்டக்கூடியவர்களா இருக்கிறாங்க, குழப்பம் விளைவிப்பாங்கள, அது மாதிரி ஒன்றை எதுக்கு படைக்கிற, எங்களை விட கூடுதலாகவும் வழங்க முடியாத அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கேட்டார்கள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா மாணவர்கள் அல்லாட்ட ஆட்சேபனை செய்ய மாட்டாங்க. அப்ப அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, இன்னி ஆழமும் ஆளா காலமும், இந்த இடத்துல நிப்பாட்டணும் எனக்கு, நீங்கள் அறியாது எனக்கு தெரியும், நான் எதுக்கு படைக்க போறேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ரத்தம் சென்றது குழப்பம் விளைவிக்கிறது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியாத வேற விஷயங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு அல்லாஹ் வந்து பதில் சொல்லிட்டான். சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அவர்களுக்கு அளப்பரிய ஞானத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அறிவை எந்த அளவுக்கு அறிவை கொடுக்கிறான்னு கேட்டா, ஆதம் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு அனைத்து பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் வந்து அறிவித்து கொடுத்தான். என்னென்ன பொருள் இருக்கிறதோ அவ்வளவு பெயர்களும் அவருக்கு அட்டுப்படியாகிற அளவுக்கு அதை கற்றுக் கொடுத்தான். கற்றுக் கொடுத்த பிறகு சும்மா அருளவும் அலால் மலாயிக்கா, இதெல்லாம் குர்ஆன்ல தொடரா அல்லாஹ் சொல்லக்கூடிய பக்கராவுல 2:30 வசனத்துல இருந்து 2:30-2:36 வரைக்கும் இந்த செய்தி அல்ல வரத்தையே சொல்வான். சும்மா அருளகு மலல் மலாயிக்கா, பின்னர் வானவர்கள் மத்தியில அவர்களை எடுத்துக்காட்டி இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்காட்டி, அன்பி உனிபி அசுமாய் ஹாவுலாய், இவற்றின் பெயர்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அல்லாஹ் கேட்கிறான் வானவர்கள்ட்ட. அல்லாஹ் வந்து இவருக்கு மட்டும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, அந்த பொருள்களை எல்லாம் அப்படி எல்லாம் காட்டுறான். என்னென்ன பொருள்கள் படைக்கப்பட உள்ளனவோ அவ்வளவு எடுத்துக்காட்டி, இதெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம், எத்தனை வருஷமா நீங்க இருக்கிறீங்க, இதெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம். அவங்க என்ன சொல்லுவாங்க பதிலு, இறைவா நீ எதை கற்றுத்தந்தாது அதை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாது, இதெல்லாம் உங்களுக்கு நீ சொல்லித்தரல, எங்களுக்கு தெரியாது. உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்ன கேட்ட உடனே அவர் எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல கேட்கலாம், இது என்ன, இது இது அது இது என்னென்ன இருக்குதோ ஒவ்வொரு பொருளையும் என்னென்ன அல்லாஹ் காட்டணும் நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்னன்னா, லக்ஷ்மா அக்குள்ளா, பொருட்கள் அத்தனை பற்றியும் அல்லாஹ் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். அப்ப உலகத்துல தோன்ற உள்ள பொருள்கள் எல்லாம் கூட அல்லாஹ் கற்றுக் கொடுத்துருவான், இது என்ன அது என்ன அது என்னன்ற அந்த புரோகிராம் கூட அவங்க எல்லாம் பண்ணிவிட்டான். அதைத்தான் நம்ம இப்ப கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். அவருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்ததுனாலதான் புதுசு புதுசா என்ன மூலம் கண்டுபிடிக்கிறோமே, எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து அந்த மாதிரி இருந்தாதான் அந்த தொடர்ச்சி வந்துகிட்டே இருக்க முடியும். அவருக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து விட்டு மலக்களை பொறுத்தவரைக்கும் என்ன தெரியும், அவங்க கண்ணு முன்னாடி இருக்கிற மரம் தெரியும், செடி தெரியும், சொர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் தெரியும், அதுக்கு வேண்டாம் பேரை சொல்லுவாங்க. அத்தனை பொருள்களுடைய பெயர்களையும் அவர்களால் சொல்ல முடியாது, அது என்னன்றதை அவங்களுக்கு விளக்க முடியாது. அப்ப மாணவர்கள்ட்ட கேட்டோம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்மதனா இல்லாம அல்லம் தனா, எல்லாம் நீ சொல்லித்தந்ததை தவிர எங்களுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுல்ல, இதெல்லாம் அவங்க சொல்லித்தரல அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னா, ஆதமை கூப்பிட்டு நீ சொல்லு பாப்போம், அம்பி அவர்தான் ஆல்ரெடி அவன் சொல்லி கொடுத்துட்டான, அம்பி ஹிந்தி அசுமாயும் அவற்றுடைய பெயர்களை நீ அவர்களுக்கு சொல்லு. அவன் அடிக்க ஆரம்பிச்சுட்டார், அம்பா ஹிந்தி அசுமாயும்
قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون. அவர் ஒவ்வொரு பொருட்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்த உடனே அல்லாஹ் என்ன சொல்றான், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லல, உங்களுக்கு தெரியாதனா எனக்கு தெரியும்னு சொல்லல, இந்த அறிவுக்கு தான் அவரை படைச்சிருக்கிறேன். நீங்க வேணா வணங்கலாம், நீங்க வேணா இப்ப பார்த்தாலும் இதுக்கு தஸ்பீஹி துஆவுல ஈடுபட்டு இருக்கலாம், இது இது இல்லைன்னு உங்கள்ட்ட இதுக்கு தான் படைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாத இதெல்லாம் எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதில் இருந்து மனிதனை அல்லாஹ் படைச்ச அந்த நோக்கத்தை நம்ம வணங்கிக்கலாம். வெறும் வணங்கி கொண்டு இருப்பதற்கு மட்டும் நம்மளை படைக்கல, வணங்கி கொண்டு இருப்பதற்கு படைச்சா அது மலைக்கு போதும். அவங்க அத்தனை கேட்டாங்க, நாங்கதான் வணங்குறோம்ல, இப்ப பார்த்தாலும் சஜிதாவுலே ஒரு கூட்டம் கிடக்குறோம், துக்குலே ஒரு கூட்டம் கிடக்குறோம், நின்றுகிட்டே ஒரு கூட்டம் இருக்கிறோம், தஸ்பீஹ் செய்து கொண்டே ஒரு கூட்டம் இருக்கிறோம், உனக்கு அதே வேலை எத்தனை இருக்கிறோம், பிறகு இப்படி படைக்கணும்னு கேட்டா வணங்குறதுக்கு மட்டும் படைக்கல, நான் எப்படிப்பட்ட சூப்பர் பவருங்கிறத நான் காட்டணும்ல. அப்ப இவன் மனுஷனை படைச்சு நான் படைச்ச மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு பாரு அப்படின்னு காட்டினாதான் என்னுடைய ஆற்றல் வெளிப்படும். உங்களை படைச்ச என்ன ஆற்றல் இருக்குது, என்ன இருக்குது, நம்மளை படைச்சதுனால என்னமோ பண்றோம், என்னென்னவோ கண்டுபிடிக்கிறோம், எல்லாத்துக்கும் காரணம் என்ன, அல்ல நம்மளை மனுஷனை படைச்சது தானே. அப்ப அல்ல என்ன சொல்றான் கேட்டா, நீங்கள் அறியாதை நான் அறிவேன் அல்ல சொன்னது இதுதான், நான் படைக்க நினைச்சது வந்து அதனால அறிவுப்படுத்தி வைக்கிறேன். ரெண்டு பேரையும் வணக்கத்துல போட்டி வைக்கிறீங்களா, ஆளும் படிச்சு விட்டு நீங்க செய்தாச்சு நீங்க செய்தாச்சு பார்ப்போம், யார் ரொம்ப நாள் தெரியும் பார்ப்போம்னு படிச்சு வச்சானா, அந்த பரிசு வைக்கலாம் நல்லா ஒத்துக்கிறான். வணக்கத்துல நீங்க தான் கூட நாளுக்கு நல்லா ஒத்துக்கிறான், பரிச்சு எதுல வைக்கிறான், அவங்க சொன்னதுல வைக்காத வேற ஒண்ணுமே நல்லா வைக்கிறான், அறிவுலதான் பரிச்சு வைக்கிறான். அப்ப அந்த அறிவுத்திறனை கொடுத்த போல ஒரு படைப்பு வரணும் என்று நான் அல்லாவுடைய நோக்கம். அந்த அறிவுத்திறன் உள்ள பார்த்தா தான் நமக்கும் கூட்ட அறிவு இல்ல அவனுக்கு எவ்வளவு இருக்கும், நம்ம அல்லாவால் படைச்ச இந்த துரும்பா இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு அறிவுன்னா இதை படைச்ச ரப்பல்லாலமீனுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும் என்று வெளிப்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய எண்ணம் என்பது அல்லாஹ்வுடைய சொல்லிலிருந்து விளங்குது. நம்ம அனுமானிச்சு அல்லாஹ்வுடைய எண்ணத்தை தெரிஞ்சுக்கிற இடாது, அல்லாவே சொல்றான்ல அதான் சொல்லி காட்டுறான். அலம் அக்குள்ளக்கும், உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லவில்லையா, இன்னி ஆலம் கைப சமாவாத்தி உள்ள வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவான விஷயங்கள் எனக்கு தெரியும் என்று உங்களுக்கு சொல்லவில்லையா, ஆலம மாத்து புதுமாக்கும் தத்துவம், நீங்கள் வெளிப்படுத்தியதையும் மறைத்ததையும் கூட நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா அப்படின்னு அல்லாஹ் வந்து யாவப்படுத்துறான். அப்ப இவன் என்ன வழங்குறோம் கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னாடி மாணவர்கள் அதுல வந்து ஒரு விளக்க சந்தேகம் எழுப்பினார்கள், அந்த சந்தேகத்தை தீர்க்க விதமாக அல்லாஹ் அதுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, மனிதனை வந்து அறிவுடைய ஒரு படைப்பாக படைக்கணும், அந்த அறிவு வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பி இதை படைத்திருக்கிறான் என்ற அந்த நோக்கத்தை வழங்கிக் கொள்கிறோம். இப்படி படைச்ச பிறகு அடுத்து என்ன நடக்குது, படைச்சாச்சு மனிதனை படைக்கிற அப்டேஷன் பண்றாங்க, எல்லாம் வரைச்சு முடிச்சுட்டான். அடுத்து நடக்கிறது என்னன்னு கேட்டா, இவருடைய அறிவு திறமை வெளிப்படுத்தின உடனே வானவர்களுக்கு எல்லாம் உத்தரவு போறாங்க, சந்தேகம் எழுப்பணும் இல்ல, இவருடைய உயர்வை ஒத்துக்கிட்டீங்களா, இப்ப உங்களுக்கு இல்லாத ஆற்றல் அவருக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா, உங்களோட ஜீரோவாக்கிட்டார் அவரு, அப்ப என்ன செய்யணும், அவருக்கு நீங்கள் பணிய வேண்டும், ஆதம ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கட்டளையிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் வந்து அதன் தொடர்ச்சியா சொல்றான். மனிதன் படைக்கப்பட்ட பிறகு என்ன நடந்தது என்பது குர்ஆன்ல தெளிவா இருக்கு, எங்க யாருடைய கிஸ்ஸாவுக்கு நம்ம போக தேவையில்லை, அல்லாஹ் ரொம்ப தெளிவா கிளியரா சொல்றான். படைத்து முடித்தவுடன் அடுத்து நடக்கிறது என்னன்னு கேட்டா, இந்த படைத்து முடித்தவுடன் எங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டுறான், ஆற்றல் வெளிப்படுத்தி காட்டினவுடன் அடுத்த வேலை என்னன்னு கேட்டா, வானவர்களை வந்து அவருடைய உயர்வை ஒத்துக்கொள்ள சொல்றான். உஸ்து தூளி ஆதம், ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு வைங்களேன். இந்த ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் உடனே இதை நிறைய பேர் தப்ப வழங்கிட்டு இருக்காங்க, அதனால அதை ஒரு விளக்கம் கொடுத்துக்க வேண்டியது. ஆதம்ங்கிற ஒரு மனிதருக்கு வந்து ஒரு குருநாதர், அவர் குருநாதர் ஆயிட்டார்ல, இந்த இந்த சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா, மலக்குகள் வந்து மாணவர்கள் ஸ்டேஜ்லையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆசிரியர் ஸ்டேஜ்லயும் இருக்கிறார், இவர் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அல்ல என்ன சொல்றோம் அம்பியும் அவர்களுக்கு நீ சொல்லிக் கொடுங்கன்னு சொல்றான், அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், குருநாதர்களுக்கு சிஷியர்கள் சஜிதா செய்யலாம், அல்லாஹ் அனுமதிச்சிருக்கிறான். மாணவர்கள் வந்து ஆதமுக்கு சஜிதா செய்வதிலிருந்து குருநாதராக இருக்கக்கூடியவர்களுக்கு சிஷியர்களாக இருக்கக்கூடியவர்கள் சஜிதா செய்யலாம் என்று சொல்லி, இது மாதிரி வரக்கூடிய வசனங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு ஏற்கு மாறா சில பேர் என்ன செய்வாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. அதை பத்தி சிந்தனை ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல சஜிதா செய்யுங்கள் வந்திருக்கு பாருங்க, சஜிதாண்ட என்ன, சஜிதாவுக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கிறது, இஸ்லாமிய வழக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கிறது.